श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இந்த அதிகரணத்துல ரெண்டு ஸ்லோகங்கள். போன ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்தை முன்னாடி சொல்றக்கலாமே, ஏன் இப்ப சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் சாட்சி முடிச்ச. ஏன்னா சங்கதி சரியா வராது, சங்கதி சுவாரஸ்யமா இருக்கணும். அந்த சுவாரஸ்யத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம் இங்க இத மாதிரி சொல்லப்படுறது. பரமாத்மாவோட சேர்க்க வருதுன்னு முதலே சொல்லிவிட்டோம்னாக்கா அப்போ உத்கிராந்தி சித்திச்சுடுறது. அதன் பிறகு உத்கிராந்தி உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்கறது அனுச்சிதமா இருக்கும். அதனால அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். அது முதல்ல உத்கிராந்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு உத்கிராந்தி உண்டு அப்படின்னு சாதிச்சுட்டு அதன் பிறகு பரமாத்மாவோட சேர்றது அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி சேர்ந்துட்டு அந்த சுவாரஸ்யத்தை வச்சுண்டு இந்த மாதிரி ஆறாவது அதிகரணமாக பரசம்பத்தி அதிகரணம் வந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தினால இந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷ சாரம் என்ன, சித்தாந்த சாரம் என்ன அப்படின்னுட்டு இப்ப சாதிக்கிறார். பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இந்த பரமாத்மா கிட்ட சேர்றது அப்படின்ற கொல்லியோ அது எதுக்கு சொல்லணும், அது வேண்டவே வேண்டாமே, அது தேவையே இல்லை, அதை வந்து சாதிக்க வேண்டியது, அது விதிக்கப்படல இங்க அப்படிங்கிறான் பூர்வபக்ஷி. காரணம் என்னன்னா எப்பொழுதுமே இந்த ஜீவனானவன் பெருமாள் விட்டு பிரிஞ்சிருக்கானா, எப்பொழுதும் பகவானோட சேர்ந்தே தானே இருக்கான். பகவானோட சேர்ந்தே இருக்கிற ஒத்தனுக்கு இப்ப என்னமோ அந்தர்யாமியோட இவன் சேர்ந்திருக்கான் அப்படின்னு சாதிக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்க போறது, இத புதுசா சொல்லவே வேண்டாமே. ஏன்னா ஏற்கனவே சித்திச்ச விஷயம் தானே, சித்திச்ச விஷயத்த போய் இப்ப திருப்பி சொல்ல வேணும் அப்படிங்கிறத வேண்டியது இல்லையே. அதனால இது என்ன பிரயோஜனம், இது அதனால இது வேண்டாமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான் பூர்வபக்ஷி. அதாவது ஜீவன் அவன் பிரம்மவித்தாவும் இருக்கான் அப்பிரமவித்தாவும் இருக்கான். ஒரு ஜீவன் பிரம்மவித்து, இன்னொரு ஜீவன் அப்பிரமவித்து. பிரம்மவித்தா இருக்கிறவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சிருக்கான், அப்பிரமவித்தோ பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கல. ஏதோ சொர்க்காத்தியர்த்தம் பழத்தை அனுபவிக்கணும், சொர்க்காதி பழத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம் கர்மாக்களை அனுஷ்டிச்சிருக்கான். அதனால இவர் ரெண்டு பேருமே இந்த உடம்புல இருந்து கிளம்புறா அப்படின்னு நீ சொன்ன, அதை ஒத்துக்கிறோம். ரெண்டு பேரும் இந்த உடம்புல இருந்து கிளம்புறா, கிளம்பத்து எப்படி கிளம்புறா அப்படின்னா பூத சூக்ஷ்மங்களோட சேர்ந்து கிளம்புறா. அதனால இவன் மரணத்தை அடைஞ்ச உடனே இந்த உடம்புல இருந்து கிளம்பிடுறான். இது ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்குன்னு நீ சொல்லிட்ட. ரெண்டு பேரும் சமானமா இருக்கிற சமயத்துல இந்த அப்ரமித்து தன்னுடைய சொர்க்கம் முதலானவைகள் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கோல்லையோ, அதுக்கோசரம் அவன் அந்த மார்க்கத்துல அவன் போயிட்டு போறான். இவனும் பிரம்மவித்தோ உபாசனத்தை அனுஷ்டிச்சவன், அதனால இவன் மோட்சத்துக்கு அனுபவிக்கணும், பரமபுரத்துக்கு போறான். அவன் அர்ச்சவாதி மார்க்கத்தினால அவன் போறான். இத சொன்னாலே போருமே, இதன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒண்ணு சொல்றதுன்றது எதுக்கு சொல்லணும். அதாவது ஹிருதயம் ஹதயத்துக்குள்ள இவன் இருக்கான், இவனுக்குள்ள பரமாத்மா இருக்கான், அந்த பரமாத்மாவுக்குள்ள போய் இவன் சேர்ந்துட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்றது இருக்குது, அது எதுக்கு சொல்லணும், அப்படி தனியா சொல்லவே வேண்டாமே. ஏன்னா இதான் சித்திச்சுடுத்தே, இவனுக்கு வேண்டியது என்ன, பலன் வேண்டும் அவ்வளவுதான். அந்த பலனுக்கோசரம் தான் இவன் பிரவர்த்திக்கிறான், பலனுக்கோசரம் தான் இவன் பிரவர்த்திக்கிறான். பலனத்துக்கோசரம் பிரவர்த்திக்கிறதுனால இந்த இது இருக்கு பாருங்கோ, தன்னுடைய உடம்பு தான் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டான், சூக்ஷ்ம தேகத்தை எடுத்துக்கிறான், அதெல்லாம் சரி ஒத்துன்றோம். இதெல்லாம் வந்து எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன்,
ஏன்னா சந்திரனுடைய பேச போறான், அந்த சம்மானங்கள் எல்லாம் வாங்கி போறான், அதுக்கோசரம் இவனுக்கு பூத சூக்ஷ்மம் வேணும்னு, சூக்ஷ்ம சரீரம் அதையும் ஒத்துக்கிறான். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை இவன் ஒத்துன்றிருக்கான். ஒத்துன்றிருக்கவே இவன் என்ன பண்றான், வந்து அதை ஒத்துன்றிருக்கவே இவன் சந்தோஷமா அந்த சம்மானங்களை வாங்கிண்டு அதை மாதிரி பேசிட்டு இவன் நிம்மதியா போய் சேர்றான் அப்படின்னு சொன்னாலே போருமே, அதுவே போருமே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன? இது தேவையே இல்லையே. இல்லாத விஷயத்தை சொல்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அது வேண்டவே வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இவன் வந்து இதுலதானே இருக்கான், இந்த பெருமாளோட சேர்ந்தானே இருக்கான். பெருமாளோட இவன் சேர்ந்து எப்பொழுதும் விசிஷ்ட வேஷம், விசிஷ்ட அத்வைதம்னு நம்ம சொல்றோம். அதனால அவன் எல்லாம் சேர்ந்தா இருக்கான். இத புதுசா என்ன சேர போறான் இவன்? புதுசா சேர வேண்டியதுக்கு பிரமாணமே இல்லையே. அது வேண்டியது இல்ல. அது அதனால இந்த இதுவே வேண்டியது இல்லை, பெருமாளோட சேர்றது அப்படின்னு நீங்க கல்பிக்கவே வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் வருது. உடனே அதற்கு பதில் நாம கேட்கிறோம், சரி சுவாமி அடியேன், அதுக்கு நாம கேக்குறோன்றதுக்கு அப்புறம் கேக்கல, கால் ஏதா வந்துடுத்த தாசன் அடியேன்? அடியேன் தாசன் சுவாமி, தாசன் தாசன் அடியேன் சுவாமி, சுவாமி தாசன் அடியேன் சுவாமி, சுவாமி அடியேன், சுவாமி அடியேன் தாசன் அடியேன் சுவாமி, சுவாமி லைன்ல ஏதோ ப்ராப்ளம், திருப்பி வருவார் நினை. அடி ஒரு நிமிஷம் சுவாமி திருப்பி எழுதுவார்னு நினைக்கிறேன், அதுக்குதான் காத்துன்னு இருக்க. என் சுவாமியை கூட்டு பாக்குறேன், அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. வாட்ஸ்ஆப்ல போல
சுவாமி பிரிட்ஜ்ல இருக்கேல, நான் அடியேன் தான் இன்னொரு லைன்ல வந்தேன். அப்ப சுவாமி லைன் தான் ப்ராப்ளம். கூட்டு பாக்குறேன் சுவாமிய, கூட்டு பார்த்தாலும் போல. அடியனுக்கு அதுக்குள்ள பயம் வந்துட்டு, அடியன் சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஒண்ணு, சுவாமி கூட்டாலும் லைனும் போல. அது என்ன சுவாமிஜி, ஏதாவது லைன்ல ப்ராப்ளமா? நான் பிரிட்ஜ்ல இல்ல டிரைவரி, ஒரு 10 நிமிஷம் மேல இல்ல, 10 நிமிஷம் அடி. ஆமா அடி, அது பத்து. ஆமா அடி, ஏன்னா ஒழுங்கா அது விட்ட இடமும் சொல்ல தெரியல அடி எனக்கு. அவ என்ன சொல்றா அப்படின்னு தெரிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிடுச்சு. இப்போ அது, ஆமா இப்ப பிரிட்ஜ்ல டிரைவரி திருப்பி வர முடியுமா? இல்ல, அங்க பிரிட்ஜ்லயே தேவையில்ல, நம்பரை காமிச்சுட்டே இருந்தது. அடியேன் 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 அதுல கூட்டுட்டே இருந்தேன். அப்புறமா தான் அடியேன் சொன்னது சரி. அதனாலதான் அந்த வாட்ஸ்அப்ல கூப்பிட்டா போவே இல்ல. அடியே நீங்க பேட்டரி வீட்டுக்கு போயிட்டு போட்டுக்கு போன்ல அப்படின்னு நினைச்சுன்னா இது இதுல கூட்டு பாப்பான்னு கூட்டு. சுவாமி திருப்பி வர முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னமும் ரெண்டு தடை ஆயிடுச்சு. அவருக்கு தெரியாமயே சாய்ச்சுட்டே இருக்காரா? ஒரு நிமிஷம், அப்படியே லெக்சர் மோட்ல தான் இருக்கு. இப்ப வந்து லெக்சர் மோட்ல, ஒரு நிமிஷம் சுவாமி கேக்குறதா? இப்போ ஒரு நிமிஷம் சுவாமி திருநா, இப்ப ஏதாவது சாதிக்கணும் கேக்குறதான்னு பாக்குறேன். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டேன். இப்போ லெக்சர் கேக்குறது சுவாமி, தொடரலாம். தாஸ் தாஸ் மன்னிச்சிருங்க சுவாமி, இப்ப ஆரம்பிக்கிறேன் ஆரம்பத்துல இருந்தே. அடியேன் அடியேன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. இந்த பரசம்பத்தி அதிகரணம் 2 ஸ்லோகங்களால அனுகிரகிக்கப்பட்டிருக்கு சுவாமி தேசிகனால. முதல் ஸ்லோகத்துல இந்த அதிகரணமானது ஏன் 6வது அதிகரணமா இருக்கு? 5வது அதிகரணமா சொல்றக்கலாமே பெருமாள் சூத்திரக்காரர், ஏன் இத 6வது அதிகரணமா சாதிச்சார்? ஏன்னா ஒரு கிரமம் சொல்லச்சு, அந்த கிரமத்துல தானே வரணும். வாக்கு மனசுல, மனசு பிராணன்ல, பிராணன் அத்யக்ஷன்ல, அத்யக்ஷன் தேஜஸ்ல அப்படின்னு சொல்லச்சு. தேஜஸ் பரதேவ தேஜஸ் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. அதை விட்டுட்டு நடுவுல ஒரு அதிகரணம் வந்துருத்து, உத்கிராந்தி பிரம்மத்துக்கு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டு வந்திருக்குதே, அது எதுக்கு வந்தது? அது சொல்லவே வேண்டாமே, அது அப்புறம் கூட சொல்லிக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு. அதற்கு சமாதானமாக இது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, முதல்ல தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மயத்துக்கு பெருமாள்கிட்ட சேர்க்க உண்டு, போத சூஷ்மங்களோடு சேர்ந்திருக்காம அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கு உத்கிராந்தி சுதாக சித்திச்சுடுமே. அப்போ இந்த பிரம்மவித்துக்கு உத்கிராந்தி உண்டா இல்லையான்னு கேள்வி வராமல் போயிடும். பொதுவாக ஒரு ஜீவன் சேர்ந்துடுறான் அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டாக்கா, அப்போ பிரம்மவித்துக்கு உண்டா இல்லையான்னு கேள்வியே வராமல் போயிடும். அதனால இந்த பிரம்மவித்துக்கு இந்த மாதிரி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, உண்டு பிரம்மவித்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா, அப்போ என்ன ஆகும்? பிரம்மவித்துக்கு அப்பிரம்மவித்துக்கு ரெண்டு பேருக்குமே உத்கிராந்தி உண்டு. ஆனால் இந்த உத்கிராந்தி ஆன உடனே கடம்பர சமயத்துல அந்த கதி இருக்கு பாருங்கோ, அதுல மொத்தம் வேறுபாடு இருக்கு. ஒருத்தன் அர்ச்சிராஜ் மார்க்கத்துல போறான், இன்னொருத்தன் தூம மார்க்கத்துல போறான். இந்த மாதிரி நாம சொல்லிடுறதுனால இந்த இதுல விரோதம் இல்லை. அது அதை சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பரசம்பத்தி அதிகரணம், பரமாத்மாவோட
இந்த பிரம்மத்தும் சேர்றான் அப்ரமத்தும் சேர்றான் அப்படின்னு சொன்னாக்க சரியா இருக்கு. அதுக்கோசரம்தான் இந்த அஞ்சாவது அதிகரணத்துல ஆசக்தி பக்ரம் அதிகரணத்தை சாட்சிட்டு ஆறாவதுல பரசம்பத் அதிகரணத்தை சூத்திரகாரர் சாட்சியாரு. அதனால சூத்திரகாரர் பார்த்து பார்த்து தான் சங்கதி எது பண்றாரு. இப்படி சொன்னாதான் சங்கதி சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மாதிரி சொல்லாம விபரீதமா இத மாதிரி சொல்லியிருந்தோம்னாக்க எப்படியோ சிரோவேஷன பிராணாயாமம் மாதிரி எதோ கல்பிக்கணும், அது லாகவமா இருக்காது, அஸ்வரசமா இருக்கும், அஸ்வாரஸ்யம் வந்துருன்றதுனால இந்த மாதிரி சுவாதிச்சார் அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்துல அனுகிரகிச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்துல பூர்வபக்ஷ சாரம் சித்தாந்த சாரம் அவைகள்லாம் அனுகிரகிக்கிறார். இப்ப இங்க என்ன அப்படின்னாக்கா முதல்ல நாலு அதிகரணங்கள்லாம் சொன்னீங்களோ இல்லையோ, வாக் மனஸ் பிராணன் ஜீவன் பூதங்கள் இந்த கிரமம் சொன்னேன், அது வரையும் ஒத்துக்கிறோம். ஆனால் பரமாத்மாவோடு சேர்றது அப்படிங்கிறது எதுக்கு சொல்லணும், அது சொல்லவே வேண்டாமே. ஏன் அப்படின்னா அது பிரயோஜனம் எதுவும் இல்லை. பிரயோஜனம் ஏதாவது இருந்தாக்கா அதை ஒத்துக்கலாம். ஏன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா இந்த அப்ரமத்திற்கானே அவன் என்ன பண்ண போறான், ஒரு யாகம் பண்றான், யாகம் பண்ணிட்டு தனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு அவன் அபேட்சிக்கிறான். சொர்க்காதி பணப்பிராப்திக்கோசரம் அவன் அந்த மார்க்கத்துல போனான், அதுவே போருமே அவனுக்கு, அதுதான் உத்தேசம். அதுல பரமாத்மாவோட சேர்றதுன்றது சொல்றது என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி பிரம்மவித்து அவனும் அவனுக்கு என்ன வேணும், மோட்சம் வேணும், பரமபதத்தை அடையணும். அதுக்கு அவன் என்ன பண்றான், பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சான், உபாசனத்தை பண்ணி அதனால அவன் மோட்சத்துக்கு போறான். அவன் இங்க உத்கிராந்தி, அந்த உத்கிராந்தில நீ ஒத்துட்டே நானும் ஒத்துக்கிறேன். பிரம்மவித்துக்கும் அப்ரமத்துக்கும் ரெண்டு பேருக்கும் உத்கிராந்தி இருக்கு, இந்த உடம்புல இருந்து கிளம்புதல் அப்படின்றது இருக்குது. அதனால இங்கே அவன் கிளம்பி போறான். கிளம்பி போற சமயத்துல அந்த மார்க்கம் நேர போறான், மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடுறான் அர்ச்சிராதி மார்க்கத்தினால. அதுக்கு சூக்ம சரீரம் வேணும்னு நீ சொன்ன. ஏன் சொன்ன, சந்திரனோட பேசுறது சம்மானங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எத்தனையோ இருக்கு, அவைகள்லாம் தேவை, அதுக்கோசரம் சூக்ம சரீரம் வேணும்னு, அதையும் ஒத்துக்கிறோம். அதனால சூக்ம சரீரத்தோட இந்த பிரம்மவித்தானவன் கிளம்புறான், அதே மாதிரி சூக்ம சரீரத்தோட அப்ரமவித்தானவன் தன்னுடைய போகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் போறான். பிரம்மவித்தோ தன்னுடைய போகம் என்ன, மோட்சம் அப்பவர்க்கம், அதை அனுபவிக்கிறதுக்கு அவன் போறான். அதனால அதுவே பொறுமை, அதுலயே எல்லாம் அவன் சந்தோஷமா போய் சேர்ந்துடுறான். ஆகவே இவன் வந்து சூக்ம தேகத்தை அடைஞ்சி ஸ்தூல தேகத்தை விட்டுடுறான். அந்த ஸ்தூல தேகத்திலேருந்து வந்த சூக்ம தேகம், அந்த சூக்ம தேகத்தோட அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு அந்த சூக்ம சரீரத்தோட தன்னுடைய ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் அடையிறான் அப்படின்னு சொல்றது என்ன பிரயோஜனம். அதனால பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லையே, ஏதாவது ஒரு பிரயோஜனம் தான் சொல்லுங்க, அந்த பிரயோஜனமே இல்லையே. இல்லாத பிரயோஜனத்துக்கோசரம் எதுக்கு இதை சொல்லணும், இது சொன்னதுனால என்ன இது நடக்க போறதுன்னா கிடைக்க போறது நமக்கு. அதனால இந்த இதுவே வேண்டாம், பரமாத்மாவை அடைகிறான் அது அப்ரமவித்தோ பிரம்மவித்தோ ரெண்டு பேருக்குமே அது தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயத்தை சொல்றதுனால என்ன பிரயோஜனம், அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். உடனே அதுக்கு நாம கேட்கிறோம், அப்படியானாக்க தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் இருக்கும் இல்லையோ, ஏன்னா அந்த கிரமம் சொல்றது, ஒவ்வொரு கிரமமா சொல்லிட்டு வருது. இந்திரியங்கள் மனசோட, மனசானது பிராணனோட சேருதல், பிராணனானது ஜீவனோட சேருதல், ஜீவனானவன் பூதங்களோட சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு வரைச்சே அந்த கிரமத்தை சொல்றது பிரஸ்யா. அந்த பூதங்கள் பூதங்களோட சேர்ந்த ஜீவன் பரமாத்மாவோட சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரமமா தான் இருக்குது.
இதை வந்து இந்த படிப்படியா சொல்லணும் வர சமயத்துல இந்த ஒரு படி வேணாம்னு எப்படி சொல்லலாம்? இன்னொன்னு ஸ்ருதி சொல்லெடுத்து தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னுட்டு உபனிஷத்தான சொல்லெடுத்து சொன்ன விஷயத்த உபனிடத்து சொல்லச்சே அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அது இல்லைன்னு சொல்றது தவறாச்சு. அந்த உபநிடத்து வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு ஒரு அக்ஷரத்துக்கு கூட வையத்தியம் வரக்கூடாது. அதாவது வியர்த்தமா போயிடுத்து. வேத வாக்கியங்கள்ல ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு பிரதானம். சுவாமி சாஹிப் ஆரம்பநாதிகரணத்துல சர்வஸ்ருத்தியகரஸ்ய பிரணயவிஹி அப்படின்னு சொல்றிருக்க. அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐக்கரஸ்யம் நாம சொல்லியிருக்கோம். ஐக்கரஸ்யம்னு எல்லாம் ஒரே அர்த்தத்துல சேர்ந்துதான் அன்வயிச்சு அர்த்தம் சொல்லும். அப்ப அதனால ஒரு ஸ்ருதிக்கு கூட, ஸ்ருதி வாக்கியத்துக்கோ, ஸ்ருதி சப்தத்துக்கோ, ஸ்ருதி அக்ஷரத்துக்கோ வியர்த்தமா போயிட்டு சொல்லவே கூடாது. அதனால எல்லா விதத்தினாலையும் இதை ஒத்துண்டு தான் ஆகணும். அப்ப தேஜப்பரஸ்யாம் தேவதாயான்னு ஒரு கிரமத்தை சொல்லியிருக்கு. வாங் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் சொல்றிருக்கு. அந்த கிரமத்தை போய் நீ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இல்லைன்னு நீ சொல்லலாமா? அதனால அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற, சமாதானம் சொல்லு அப்படின்னு நாம கேட்டாக்க அதற்கு பூர்வபக்ஷ சமாதானம் சொல்றான். தவறு அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது. நமக்கு தெரியாத விஷயத்த ஸ்ருதி சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க சாஸ்திரம், அப்ப அது பிரயோஜனகரமா இருக்கும். தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தன்னாக்க அது அனுவாதம் தானே. நமக்கு தெரியாத விஷயத்த ஏதாவது சொல்றதா பாருங்கோ. முதல்ல வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு சொல்லிச்சு. வாக்கானது அதாவது வாகிந்திரியங்கள் மீது எல்லா இந்திரியங்களும் மனசோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லச்சு அது நமக்கு தெரியாது. வாகிந்திரியங்கள் அதாவது நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வாகாதி இந்திரியங்கள்லாம் மனசோட சேர்றது நமக்கு தெரியாத விஷயம். தெரியாத விஷயத்தை நமக்கு அது சொல்லி கொடுக்கறது. அதனால அந்த வாக்கியம் பிரமாணமே. அதன் பிறகு மனப்பிராணே அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம், மனசானது இந்திரியங்களோட சேர்ந்த மனசானது முக்கிய பிராணனோட சேர்றது அப்படின்னு சொன்னோம். அதுவும் நமக்கு தெரியாத விஷயம். அந்த மாதிரி பிராணனானவன் பிராணனானது இந்திரியங்களோட சேர்ந்து ஜீவனோட சேர்றது, அதுவும் நமக்கு தெரியாத விஷயம். அதே மாதிரி தேஜஸ், தேஜஸ் சப்தத்தினால சொல்லப்பட்ட பாஞ்ச பௌதிக பூத சூக்ஷ்மம், அந்த பூத சூக்ஷ்மங்களோட இந்த ஜீவனானவன் அனைத்து இந்திரியங்களோடையும் சேர்றான் அப்படின்னு சொல்றது, அதுவும் நமக்கு தெரியாத விஷயம். அதனால இந்த தெரியாத விஷயங்களை சொன்னதுனால அவைகள்லாம் சரியானவைகளே. அதனால அது அண்மையை அதுக்கு சொல்லிடுறோம். ஆனால் இந்த தேஜப்பரஸ்யாம் தேவதாயான்னு சொன்னீங்க இல்லையோ, பூதங்கள் இந்திரியங்கள் ஜீவன் பிராணன் இவைகள் எல்லாம் பரமாத்மாவோட சேர்றது அப்படின்னு சொன்னையே, அதை வந்து நான் எதுக்கு ஒத்துக்கணும்? ஏன்னா அது புதுசா விஷயமான, அது அது புது விஷயமே இல்லையே. ஏன்னா நமக்கு எத்தனையோ விஷயங்கள்ல, எத்தனையோ ஸ்ருதிகள்ல, எத்தனையோ பிரகரணங்கள்ல பகவான் அந்தர்யாமியாக இருக்கிறான், சர்வாத்மாவாக இருக்கிறான், சர்வசரீரியாக இருக்கிறான், சர்வ நியந்தாவாக இருக்கிறான். அதுவும் எப்படி? அந்தர்யாமியா இருந்தா நியந்தா, அந்தர்யாமியா இருந்தா ஆதாரம், அந்தர்யாமியா இருந்தா சேஷி. இதெல்லாம் எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம், எவ்வளவு ஸ்ருதி வாக்கியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி சொல்லி கொடுக்கச்சே அதனாலேயே நமக்கு தெரிஞ்சு கொடுத்தே. இப்படி தெரிஞ்ச விஷயத்தை போய் புனப்புனக நமக்கு தெரிவிச்சதுன்னாக்கா அது அனுவாதம் தானே. அது தனியா நமக்கு சொல்லி தர வேண்டாம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு நமக்கு சொல்லிருக்கிறது. அதனால எப்பொழுதுமே எம்பெருமான் நம்மளோட சேர்ந்தான இருக்கான். எத்தனை இடத்துல சொல்லிட்டோம்? அப்ரத்யக்ஷ சித்தமா இருக்கும். அதாவது சேர்ந்து பிரிஞ்சே இருக்க முடியாது, நம்மளால சேர்ந்தே தான் இருக்க முடியும். எந்த இடத்துல எப்படி போனாலும் பரமாத்மாவானவன் நம்மளோட சேர்ந்துதான் இருப்பான். நம்மளோட சேர்ந்துதான் இருப்பான் பரமாத்மா. அவனோட நாம சேர்ந்துதான் இருப்போம். நம்மளை விடுறதுக்கு அவனுக்கு பிடிக்காது,
அவனை விடுறதுக்கு நம்மளால முடியாது. அந்த மாதிரி அவனுக்கு நம்மளோட சேர்ந்து இருக்கிறது தான் பிடிக்குமா. என்முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லீரே அப்படிங்கிற நம்மாழ்வார். நானும் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அனுசுரூபியா இருக்கேன், ஆனாலும் கூட அந்த அனுசுரூபி ரொம்ப சூக்ஷமா இருக்கிறது, அது உள்ளே வந்து உட்கார்ந்துக்கிறானே அவன், அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும் அது. அந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறான்னாக்க அவனுடைய சௌசீல்யம் சௌரபியமும் வாத்சல்யமும் எவ்வளவு வசந்ததா இருக்கு. அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அதனால அவன் எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கான், சரீரியா இருக்கான், ஆத்மாவாக இருக்கான், சேஷியாக இருக்கான், நியந்தாவாக இருக்கான். எல்லாம் எத்தனை கிரந்தங்கள்ல பார்த்துட்டோம், எத்தனை சுருதிகளில் பார்த்துட்டோம், எத்தனை ஸ்மிருதிகளில் பார்த்துட்டோம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த தெரிஞ்ச பகவத் சம்பந்தத்தை இப்ப புதுசா சொல்ல வேண்டியதுதான் இருக்கான்னா, அதனால இத அனுவாதம் மாத்திரம்தான். அதுவும் எப்பொழுதும் இருக்கிறது, இது ஏதோ புதுசா நோன்புகளை சேர்றதுன்னு கிடையாது, எப்பொழுதும் இருக்கிறது அது. எப்பொழுதும் எம்பெருமான் நம்மளோட சேர்ந்தே இருக்கான். எப்பொழுதும் இருக்கிற பெருமாளை போய் இப்ப இல்லை புதுசா சேர்ந்துட்டான் சொல்ல போறோம், எப்பொழுதும் நம்மளோட சேர்ந்துதான் இருக்கான் எம்பெருமான். அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இத அனுவாதம் மாத்திரம்தான் இது. அனுவாதம் பண்றதுனால இது வந்து தோஷம் இல்லை. அந்த வாக்கியத்துக்கும் அனுவாத பிராமணியம், அனுவாதத்துக்கு பிராமணியம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி சொல்றது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால வாக்கியமும் வியர்த்தமாகல, இந்த இடத்துல எல்லாமே சமன்வயம் ஆயிடுறது. ஆகவே இந்த தேஜ பரசம்பத்தின்றது வேண்டாம் அப்படின்னா இப்ப என்ன சொல்ற அப்படின்னா, இந்த ஜீவனானவன் பிரம்மயுத்தோ அப்பிரமயுத்தோ யாரா இருந்தாலும் சரி, இந்திரியங்களோட பிராணனோட பூத சூஷ்மங்களோட சேர்ந்து இந்த உடம்பை விட்டு கிளம்புறான். கிளம்புற சமயத்துல பிரம்மவித்து அர்ச்சிராம மார்க்கத்தினால போய் தன்னுடைய மோட்சத்தை அனுபவிக்கிறான். இந்த அப்பிரமயுத்தோ தூமாதி மார்க்கத்தினால கிளம்பி நேர போய் இதை அனுபவிக்கிறான், சொர்க்காதிகளை அனுபவிக்கிறான். அதுவே போரும். அதனால தன்னுடைய கர்மா தான் பண்ண கர்மா அவனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு போறான் அப்பிரமவித்து, தான் அனுட்டிச்ச வித்தியினுடைய பலன் அனுபவிக்கிறதுக்கு போறான் பிரம்மவித்து, அவ்வளவுதான், அதுவே போரும். அதனால இந்த வந்து தேஜப்பரஸ்யம் தேவதாயான்றது புதுசா சொல்லலே அப்படின்னு பூர்வபக்ஷத்தினுடைய சாரமா இருக்கு. இப்ப சித்தாந்தம் சொல்லணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நாங்க சொல்றது என்னவோ புதுசா நாங்க வந்து கல்பிக்கல, நாங்க சாஸ்திரீக பிராமணியவாதிகள், சாஸ்திரம் உண்டிதான் எங்களுக்கு பிரமாணம், அதுக்குதான் பிராமணியத்தை சொல்லிட்டு இருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தான் நாங்க சொல்லுவோம். பிரமாண சித்தமான அர்த்தத்துல பிரமாணம் என்ன சொல்றதோ அதை தான் நாம சொல்லணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு பிரயோஜனத்தை சொல்லணும், கற்பிக்கணும். பெருமாள் பெருமாளோட நாம எல்லாம் சேர்ந்துடுறோம், பூத சூஷ்மங்களோட சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட சேர்ந்துடுறான். அது இந்த இடத்துல வாக்கியத்தினால தெரியறது. அதுவும் ஒரு கிரமம் சொல்லியிருக்கு. அதுவும் இந்த உடம்புலிருந்து உத்கிராந்தி கிளம்புறதுக்கோசரம் ஒரு கிரமம் சொல்றது, வாங் மனது சம்பத்தியதேன்னு ஆரம்பிச்சு. அந்த கிரமத்துல முதல் நாலு விஷயத்துக்கு பிராமணிகத்துவத்தை ஒத்துட்டு கடைசி கிரமத்துக்கு பிராமணிகத்துவம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது விபரீதமான பலனாயிடும். ஏன்னா இந்த கிரமம் பகவான் வந்து எப்போதும் சேர்ந்திருக்கான்றத எல்லாரும் தான் ஒத்துட்டு இருக்கோம். அது எப்படி அது தெரியுமா, இதுதான் இங்க சூக்ஷமானது. என்ன அப்படின்னா, பெருமாள் கஸ்ருத்வா ததைவ அனுப்பிராவிஷது ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சா பவது அப்படின்ட்டு இருக்கு. இவன் சிருஷ்டிச்சான், சிருஷ்டிச்சுட்டு சேதனன் உள்ள போனான், அதனால அவனுக்கு சத்துன்னு பேர் வந்துதான் சேதனன்னு. அச்சேதனத்தை உள்ள போனான், அதனால அவனுக்கு அச்சேதனன் பேர் வந்துடுச்சு. ஆகவே அந்த கிரமம் வந்துடுச்சு அப்படின்றத பத்தி சொல்லித்தது. இது எப்படின்னா, பகவான் சுத்தமான ஜீவன்,
அதாவது உடம்புல பிரிக்க முடியாதது. பெருமாளுடைய உடம்பு தானே நாம எல்லாம், பிரிக்க முடியாத ஸ்திதி. அது எப்படி சுத்தமான ஜீவஸ்வரூபம் தான், அது உள்ள போறது. உடம்பை பத்தி அங்க சொல்லவே இல்லை, நம்முடைய உடம்பை பத்தி சொல்லல. நம்ம உடம்புன்றது அச்சேதனம், அது உள்ள பூந்துக்கிறதுன்றது. அதுக்கே சுவாமி தேசிகன் பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சத்வாரமாகவும் அத்வாரகமாகவும் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதாவது பெருமாள் நம்மளை இட்டு நம்ம உடம்புக்கு சரீரியா இருப்பானா அல்லது நேராகவே கூட இருப்பானா அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால இப்ப என்ன இருந்ததுனாக்கா, இந்த உடம்பு பரமா ஜீவன், ஜீவனுடைய உடம்பான அச்சேதனம், இது ரெண்டுத்திலையும் பெருமாள் உள்ள போகுதுன்னு இருக்கா, அது எப்பொழுதும் இருக்கு, அது வாஸ்தவம். ஆனால் இங்க நாங்க என்ன தெரியுமா சொன்னோம், சேர்றதுன்றது இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி பொது சூக்மங்களோட சேர்ந்துட்டு, இந்திரியங்களோட சேர்ந்துட்டு, பொது சூக்மங்களோட சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட சேர்றான்னு சொல்றோம். அந்த சேர்க்கைன்றதே இது அந்தர்யாமித்துவத்தை வச்சு சொல்லலது. அந்தர்யாமித்துவம் எப்பொழுது இருக்கே, எப்பொழுது இருக்கிற அந்தர்யாமித்துவன்றதை இங்க சொல்ல தேவையில்லை, அது ஏற்கனவே சித்தம் நீ சொன்ன மாதிரியே. அதனால நீ சொன்னதை நாங்களும் ஒத்துட்டு இருக்கோம். அந்தர்யாமித்துவம் பொறுமையா சித்தம், அது முதல்லயே சித்திச்சுடுத்து, அதை இங்க சொல்லவே இல்லை. அதனால பூத சூக்மங்களோட சேர்ந்த ஜீவன், இந்திரியங்களோட சேர்ந்து சூக்ம சரீரத்தோட இருக்கக்கூடிய ஜீவனானவன், அது பிரம்மவித்தோ அப்ரமவித்தோ யாரா இருந்தாலும் சரி, பரமாத்மாவோட சேர்றான் அப்படின்னு இருக்கு. பரமாத்மா இவனோட சேர்றான்னு யாரும் சொல்லல, பாதுகோங்க அந்த பதப்பிரயோகம் பார்க்கணும். பரமாத்மா வந்து ஜீவனோட சேரல, உள்ள வந்து போறல, பரமாத்மாவோட இவா சேர்றா, பிரம்மவித்தம் அப்ரமவித்தம் சேர்றா அப்படின்னு சொல்றதுலதான் இங்க நோக்கு இருக்கு, அதுதான் உத்தேசம். அதனால இந்த பரமாத்மாவோட இவ சேர்றா அது சொல்லி சொல்றது. அது கூட எப்படி இந்த உத்கிராந்தி கோசரம் தான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த உத்கிராந்தியானது இந்த மாதிரி இருக்கு, அதை சொல்றதுலதான் இங்க திருவள்ளம். அதனால அதுதான் இங்க ஏத்துக்கணும். ஆகவே இந்த இடத்துல அதுவும் உத்கிராந்தி கோசரம் வரிசையா சொல்லிட்டு வரைச்ச இது அஞ்சாவது படியா இருக்கு. முதல் படி இந்திரியங்கள் மனசோட சேர்றது, ரெண்டாவது படி மனசு பிராணனோட சேர்றது, மூணாவது படி பிராணன் ஜீவனோட சேர்றது, நாலாவது படி ஜீவன் பூத சூக்மங்களோட சேர்றது, அஞ்சாவது இவைகளோட அனைத்தும் சேர்ந்தது பரமாத்மாவோட சேர்றதுன்றது, அதுதான் சொல்றக்கு. அப்படி சொல்றச்ச இந்த வாக்கியத்துக்கு மொத்தம் அனுவாத சுரூபமா நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றது தப்பு. சரி, இதை எடுத்து அப்படியானாக்க இப்போ சேர்ந்துட்டானோ இல்லையோ, அப்ப என்ன பிரயோஜனம் கல்பிக்கிறது அப்படின்னா, முதல்ல இதை ஒத்துன்றோம், பிரமாணத்தினால பிரமாணத்துக்கு அனுகுணமாக இந்த ஜீவனானவன் போத சூஷ்மங்களோட சேர்ந்துட்டு பரமாத்மாவோட சேர்றான் அப்படிங்கிறது ஒத்துண்டாச்சு. அதனால இது பிரமாண அனுகுணமா இருக்கும் இல்லையோ, அதுக்கேத்தாமே மாதிரி ஒரு பலனை சொல்லணும், அதை கல்பிச்சுக்கலாம். நீ துறையா அப்படி பார்த்தோம்னாக்க பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலேயே பிரமாணம் அவசியம் இருக்கு, அதுக்கு பிரயோஜனமே இருக்கு. பிரமாணம் இருக்கிறதுனால ஸ்ருதி வந்து காரணம் இல்லாம எதையும் சொல்லவே சொல்லாது, இது காரணத்தோட தான் சொல்றக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்க, பரமாத்மாவோட சேர்றதுன்றது நம்மளுடைய களைப்பை போக்குகிறதுக்கு தான். நேத்திய சொன்னாது என்ன களைப்பு, மரணங்கிறது இந்த உடம்புல இருந்து வெளில கிளம்புறதுன்றது சாதாரண வழி வருது. இன்னைக்கு என்ன சாயங்காலத்துல ஒரே ஜுரம் உடம்புல, இதோ கொஞ்சம் விட விடன்றது, அதுக்கே சோர்வு வந்துடுறது உடம்புல, முடிய மாட்டேன்றது. ஒரு மரணமே வந்தா நமக்கு எப்படி இருக்கும், பயம் முதல்ல இருக்கும், உடம்பு அப்படியே உலுக்கி உலுக்கி எடுத்துருவோம். பகவான் எப்படி அந்த வெள்ள கிளம்புறதுக்குள்ள பொறும் பொறும் ஆகணும், ஏன்னா இது ஒரு கூடு, இந்த கூடு இருக்குதே அதை அப்படியே பூட்டின கூடு, அதை விட்டுட்டு வெளில வரணும். வெளில வர மனசே வராது, ஆனால் உடம்போ படுத்தி எடுத்து நேற்று சொன்ன பாருங்க, அப்படியே தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற மாதிரி பெருமாள் நம்மளை எழுப்பார். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு உடம்பு ரொம்ப 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 கஷ்டம் இருக்கும், அப்படியே களைச்சு போயிடுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழமாட்டோமா அப்படின்னு தோணும்.
அந்த மாதிரி சமயத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, அந்த விசிராந்தி பண்ணிக்கணும். அதுக்கோசரம் இந்திரை முதல்ல மனசு வாக்கு மீதி இந்திரியங்கள் மனசு பிராணன் ஜீவனோட சேர்ந்து பாஞ்ச பூத சூக்மத்தோட சேர்ந்து வரைச்ச அந்த சூழ்நேயத்தை விட்டு வந்த உடனே அப்பாடி அப்படின்னு இருக்கும். ஆனா அது இருக்கும், இருந்தா கூட அந்த உடம்பு வலி தாளாது, உடம்பு வலி தாளவே, அதாவது மனசுல அந்த களைப்பு அதிகமா இருக்குமா, களைப்பு இருக்கிறதுனால அந்த களைப்பு ஆரணம் முடிஞ்சோ அந்த களைப்பாடுறதுக்கோசரம் தான் இவன் பெருமாளோட சேர்றானா, அது பிரம்மவித்தோ அப்ரமவித்தோ யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு களைப்புன்றது ரெண்டு பேருக்கும் சகஜம். அந்த களைப்பாரணம்னாக்க அது பகவானோட சேர்ந்தாதான் முடியும். அப்படி பண்ணினாத்தான் அந்த விசிராந்தி பண்ணிட்ட உடனே அப்புறம் கொஞ்ச காலம் அதன் பிறகு யாரோட சேர்ந்தான் இவன், தன்னுடைய தாயாரோட சேர்ற குழந்தை மாதிரி சர்வஜனனி விஸ்வஜனனிங்கிற தேசிகன், அந்த ஜனனின்னு சொல்லச்சே அந்த ஸ்திரீலிங்கத்தை போட்டுட்டேன், தேவி ச விஸ்வஜனனி யதனன்ய கோத்ரா, தன் கோத்திரத்தினுடைய பிரபாவத்தை சொல்றாரு சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல. வைஸ்வாமித்ரன் விஸ்வாமித்ரேந்து எத்தனையோ உற்பத்தி ஆச்சு, அதுல பிரதானமா ரெண்டு உற்பத்தி ஆச்சான், ஒண்ணு வைஸ்வாமித்ர கோத்திரம், இன்னொன்னு காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம்னா பொம்பளை என்ன, அது மந்திரம், அதாவது சர்வகாரணத்துவத்தை சொல்லக்கூடிய பரமாத்மாவை சொல்லக்கூடிய மந்திரம் அது. இந்த ரெண்டுமே விஸ்வாமித்திரர்கிட்டேருந்து தான் உற்பத்தி ஆச்சு. அதனால தேவீச்ச விஸ்வஜனனி யதனன்ய கோத்ரா அப்படி அந்த விஸ்வஜனனின்னு போட்டார், ஏன்னா காயத்ரி தேவி அது பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பரமாத்மாவை சொல்ற மந்திரம் அது, வெறும் காயத்ரி சந்தஸ் ஒண்டி இல்லை அங்க, அந்த சந்தஸுக்கும் சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மா, அந்த பரமாத்மாவை ஸ்திரீயா சொல்றேன். நாளைக்கு வரதராஜ பஞ்சாசத்தை பத்தி உபன்யாசம் பண்ண போறேன் காஞ்சிபுரத்துல அடியேன், அங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லணும், பூய சியாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தாம், பூய சியாமா புவன ஜனனி அப்படிங்கிறார். இராட்டி பார்த்து 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 கருப்பா போயிடுத்தான் பெருமாளுடைய திறமையின், ஏற்கனவே கரிகட்ட திராட்டி தன்னுடைய கரு விழிகளால பார்த்துட்டே இருக்காளாம், அதனால திருமாலுடைய திருமேனி இன்னும் கருத்து போயெடுத்தான். அந்த கருத்து போன திருமேனி யாரு தானே, அது புவன ஜனனி, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஜனனி, தாய்ஸ்தானமா வந்துருச்சு. ஏன்னா அந்த பெருமாளுடைய பேரருளாளனோ அவனுடைய அருளை பார்க்க 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 அது பொம்னாட்டியா மாறி போயெடுத்தான் அந்த பிரபஞ்ச கர்த்தா பகவான். அதனால புவன ஜனனி அப்படின்னு சாதிக்கிறார், புவன ஜனனி தேவதா சன்னிதத்தாம் தேவதை அப்படின்னு சாதிக்கிறார். அப்படியானாக்க எவ்வளவு விசேஷம். அதனால இந்த இடத்துல ஒரு தாயார் மாதிரி இருக்கார் பெருமாள். அந்த பெருமாள் கிட்ட இவன் கஷ்டப்பட்டு மரணத்தடைஞ்சான், வெள்ளம் வந்திருக்கான், வெள்ளம் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷமா பெருமாள்கிட்ட சேர்ந்துட்டு விசிராந்தி பண்ணிக்கிறான். அந்த அனுபவம் கிடைச்சதுன்னு அது எல்லாரும் பயப்படுற மரணத்தை பத்தி எல்லாருக்கும், எனக்கும் மரணம் தான் பயம்தான் இருக்கு, ஆனாலும் கூட அது சம்பவிச்சு நாம போய் பெருமாள் மடியில பொறுத்துட்டோம்னா, அதாவது பெருமாளோட சேர்ந்தோன்னாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிரம்ம சம்பாத தன்யா அப்படிங்கிற பர்யங்கா ரோகணாந்தாம் பஜதி அப்படின்லாம் சொல்லி தேசியம் சாய்க்க போற மூணாவது இப்போ அடுத்த பாதத்துல அந்த மாதிரி இருக்க போறது அது. அதனால அப்படிப்பட்ட களைப்பை போக்கடிக்கக்கூடிய எம்பெருமான் அவங்கிட்ட நாம சேர்றோம், சேர்றதுனால நமக்கு அட களைப்பெல்லாம் போயிடும், போய் விடுத்துக்கிறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்பேற்பட்ட பிரயோஜனம் இருக்கே, எவ்வளவு உகந்த பிரயோஜனம், வெறும சேர்றதுன்றது சாமான்யம், அது இங்க சொல்லப்படல. இது மூணு விதமான லயம் இருக்கு, அதனால மூணு விதமான லயம் இருக்கு. பெருமாளோட சேர்றதுன்றது மூணு விதமா இருக்கு. பொதுவா சர்வாந்தர்யாமின்றத விட்டுடுங்க, முதல் லயம் மகாப்பிரளயம், மகாப்பிரளயத்துல நாம பெருமாளோட சேர்றோம்,
அப்ப எப்படி சேர்றோம்? உடம்பு இல்லை, ஒண்ணுமே கிடையாது, இந்திரியம் கிடையாது, எதுவுமே கிடையாது, சூக்ஷ்ம ரூபமா நாம ரூபாவும் எதுவுமே கிடையாது. தேவதை அதுக்கேற்ற சரீரம் எதுவும் இல்லை. அச்சுத் அவசிஷ்டான் பிரளயே, சேதனமே அச்சேதனமே சேராத ஒரு சுரூபம். ஒரு காரியம் பண்றதுக்கும் சாமர்த்தியம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம பெருமாள்கிட்ட ஒட்டின் இருக்கோமா நாம மகா பிரளயத்துல. இது ஒரு சேர்க்கை. இந்த சேர்க்கையானது எல்லா ஜீவராசிகளுக்கும் சம்சாரி ஆத்மாக்களுக்கும் அது உண்டு. ரெண்டாவது, நாம தூங்குறோம். தூங்குற சமயத்துல சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி அப்படின்னு வாக்கியம், சச்சத்த வாக்கியமான பரமாத்மா அவனோட சதா தூங்குற சமயத்துல சம்பன்னோ பவதி சேர்ந்திருக்கோம், அந்த சமயத்துல அவனோட நாம சேர்ந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு நயம் சேர்க்கை. அது எதுக்கு அப்படின்னு, அதுவும் விசிராந்தி தான். கார்த்தால எழுந்துக்கிறோம் சாயங்காலம் 9 மணி 10 மணி வரையும் ராத்திரி ஏதாவது வேலை 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 வேலைன்னு சொல்லி பல்லாடி போயிடுவோம். அந்த சமயத்துல அடிச்சு போட்டா மாதிரி தூங்குறோன்ற பாருங்க, அந்த தூங்குற சமயத்துல பெருமாளோட சேர்ந்துடுவோம். அதுவும் விசிராந்தி ஸ்தானமா இருக்கு, ஓய்வெடுத்துக்கிறதுக்கு ஏத்த அழகான இடமா அமைஞ்சுடுறது அந்த பெருமாளுடைய சேர்க்கைன்றது நமக்கு. அதனால இது ரெண்டாவது. மூணாவது, இப்ப சொன்ன பாருங்க, தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயாம், பூத சூஷ்மங்களோட சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட சேர்ந்துடுறான். இது எதுக்குன்னா மோட்சத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தினால போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே இந்த உடம்பு, இந்த உடம்புல இருந்து விடுபடணும். அந்த விடுபடுறதுன்றது ரொம்ப சிரமம். அந்த விடுபட்டுட்டான்னாக்க அந்த விடு கஷ்டப்பட்டு விடுபட்டு வந்துட்டான். அந்த சமயத்துல போய் தாயாரனுடைய மடியில படுத்துக்கிற மாதிரி பெருமாளோட போய் விசிராந்தி பண்ணிக்கிறான். அது குழந்தை பிறக்கும் பாருங்க, குழந்தை பிறந்த உடனே லபடபலபன் கத்தும், பாவம் அது வெள்ள வரதே எவ்வளவு சிரமப்பட்டது. அதன் பிறகு அந்த தாயார் குழந்தையை அணைச்சுண்டு எடுத்து விட்டான்னு நாங்க ஸ்தன்யத்தை கொடுத்தாக்கா ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறார். அப்ப அந்த குழந்தை எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அது விபரீதம் அப்ப எடுத்து எங்க காத்துல இப்போ எல்லாரும் எடுத்து வச்சுன்னு எடுத்து வச்சுனதா, இவ எடுத்து வச்சுக்கிறா, என் பொண்ணு எடுத்து வச்சுக்கிறா, என் பெரிய பொண்ணு வந்து அவ எடுத்து வச்சுட்டா, குழந்தையே கையில வச்சுட்டே இருந்ததுனால அது சூடு தெரிஞ்சு விடுத்து கீழே விட்டா கத்துறது. ஏன்னா அதுக்கு பக்கத்துலயே யாராவது எடுத்து வச்சுட்டே இருந்தாதான், மனத்தை மடியில விட்டுருந்தாதான் சந்தோஷமா இருக்குது. இல்ல அப்படின்னா அதுக்கு பிடிக்க மாட்டேன்றது. அத மாதிரி ஏன் அப்படின்னா அந்த விசிராந்தி, ஒரு நிம்மதி இருக்கு மனசுல, யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாதான் தனக்கு நிம்மதி. அதுலயும் தாயா எடுத்துட்டாருனாக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறதுக்கு. அந்த மாதிரியாக இந்த ஜீவனானவன் மோட்சத்துக்கு போகணும், அதுக்கு இந்த உடம்புல இருந்து விடுபடுறான். விடுபடுற சமயத்துல பெருமாளோடத்தையும் சேர்ந்துடுறான். அப்படி சேர்ந்துட்டான்னாக்க அவனுக்கு களைப்பாடுறான். களைப்பாடுன உடனே ஆனந்தமாக அதுக்கப்புறம் கிளம்புறான். பெருமாளால் நியமிக்கப்பட்ட ஆதிவாகிகள் கிளம்பாருன்னு பெருமாள் சொல்ற, எழுந்துள்ளவனு போங்க இவனே அப்படின்ட்டு அந்த கிரமத்துல வரிசையா போறான். போய் அடையிறான்னு சொல்லச்சே எவ்வளவு திருப்தியா இருக்கும். அதுதான் இங்க பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா மரண வேதனை அவ்வளவு கஷ்டம். எப்பேற்பட்ட மகான்களை நான் பார்த்திருக்கேன், கடைசி காலத்துல நிக்க முடியாது, உட்காண்ட முடியாது, அப்படியே முட்டி போட்டுன்னு போய் பார்த்திருக்கேன், படுத்துட்டே இருக்கிறத பார்த்திருக்கேன். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அனுபவிச்சிருக்கா பெரியவாள்லாம். ஏன்னா நம்ம அது மாதிரி ஸ்திரிக்கு வருவோமே. ஒரு முறை என்எஸ்ஆர் சுவாமி, நாவல்பாக நரசிம்மாச்சார சுவாமின்னு பிறந்தார் காஞ்சிபுரத்துல, பெரிய சுவாமி இல்லை இன்னொருத்தர், அவரும் பெரிய பண்டிதர், அவர் ராஷ்டிரபதி அவார்டியவர். இவர் ரெண்டு பேர் ஆண்டவன் ஆசிரமத்துல சதஸ்துக்கு வந்திருக்கா, மாரியிலேருந்து இறங்கணும் 5:30 இருட்டு, நான் முதல்ல வந்துடுறேன். என் தோழ என்எஸ்ஆர் சுவாமி புஷ்ணுட்டார், அவர் தோழ நரசிம்மாச்சார சுவாமி புஷ்ணுட்டார். நான் சொல்றது 2004லயோ 3லயோ கிடகிடகுன்னு இறங்கினேன். அவ கஷ்டப்பட்டு மெதுவா போடா மெதுவா போடான்னா நிதானமா வந்தா. அப்ப நான் அப்படின்னு சொன்னேன்,
இந்த மாதிரி உங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எனக்குன்னு சொன்னேன். உடனே அந்த நரசிம்மாச்சார சுவாமி சாச்சார், ஆமாண்டா நாங்கெல்லாம் துஷ்டால் உனக்கு பயமா தான் இருக்கும்னு. அது இல்லைன்னு, நாங்களாம் கடின பிரகிருதிகள் அப்படின்னார். அதுவும் இல்லைன்னு, வேற என்னடா அப்படின்னார். அதுக்கு சொன்னேன், வயசா எடுத்து உங்களுக்கு எல்லாம் நீங்க படுற கஷ்டம் இப்ப பாருங்க, தோட பிடிச்சு நடந்து வரீங்க, பிற்காலத்துல எங்களுக்கும் அப்படிதானே வரும் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை சொன்னார், பார்த்துட்டு சரியா சொன்னேன், அப்படிதான் வரப்போறது, எல்லாருக்கும் நான் அல்லாடுறேன்பா, எங்களால முடியலப்பா அப்படின்னு கஷ்டப்பட்டிருந்தார். வாஸ்தவம் முடியவே முடிய மாட்டேன்றது உடம்பு, யாருக்குமே உடம்பு முடியல, வயசாக வயசாக ரொம்ப தொஞ்சு போயிடுறோம், தளர்ந்து போயிடுறோம். அந்த மாதிரி இது பெருமை இருக்கு சேவே, அந்த மரணம் வர்ற சமயத்துல எவ்வளவு கடினமான கஷ்டங்கள் அனுபவிப்போம், அதை அனுபவிச்ச வெளில வந்தோம்னாக்க அப்ப ஒரு விசிராந்தி ஸ்தானம் வேணுமே, அதனால பெருமாளையை வந்து சேர்றான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் தான் இங்க வந்தது, தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படி சொன்னதுனால எந்த விரோதமும் இல்லை, எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு, அதனால இந்த கிரமமும் சரியா போயிடுச்சு. வரிசையா ஆரம்பத்திலேன்னு சொன்ன பாருங்க, வாங் மனசு சம்பத்திரே மனஸ் பிராணே பிராணி பிரஸ்யாம் தேவதாயாம், இது கிரமமாவே இருக்கு. இப்படி கிரமமா இருக்கிறதுனால இந்த இடத்துல விரோதம் இல்லை அப்படிங்கிறத இந்த வாக்கியம் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற இந்த அதிகரண அர்த்தத்தை இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிராப்தும் போகாபவர்க்கௌ பிரயதி தனுபிரதி பிராப்த சூக்ஷ்மஸ்வதேஹே சம்பத்யா கிம் பரஸ்யாம் ஸ்ருதஹ்ருதய சுஷௌ லப்யதே தேவதாயாம் ஆதஸ்தேஜஃ பரஸ்யாம் இதி சிரகடிதேபி அஸ்து சித்தானுவாதஹ மைவம் மானானுசாரம் பலமிதி பரமே சங்கரமஸ்ராந்தி சித்தியை. போகாபவர்க்கௌ பிராப்தம், போகம் அப்படின்னா சொர்க்காதிகள், அபவர்க்கம்னா மோக்ஷம், இவைகளை பிராப்தம் அடைவதற்காக பிராப்த சூக்மஸ்வதேகே தனுபிருதி, சூக்மஸ்வதேகே சூக்ஷ்ம தன்னுடைய ஸ்தூல தேகத்திலிருந்து உண்டான சூக்ம, வேற ஏதோ புது தேகம் இல்லை, தன்னுடைய ஸ்தூல தேகத்திலிருந்தே உண்டான சூக்ம தேகம், அதை அடைஞ்சவன் அவன் யாருன்னா தனுபுருத்து, இந்த உடம்ப பறிக்கிறவன் யாருன்னா ஜீவன், அவன் பிரயதி மரணமடையும் காலத்தில், மரணமடையும் காலத்துல பரஸ்யாம் சம்பத்தியா, பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியா, பரமாத்மா பரதேவத்தை, அந்த பரதேவத்தையோட சேர்றதுனால கிம் லப்யதே என்ன அடையப்படுறது, ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா தன்னால பரித்தியக்தமான தேகம், அந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஹிருதயாகாச ரூபமான சுஷி, சுஷின்னாக்கா ஆகாச ரூபமான ஒரு ஓட்ட மாதிரி வச்சுக்கோங்க, அது அத அடைஞ்சவன், அதை அடைஞ்சு என்ன பண்ணா அப்படின்னாக்க எதனால அடைஞ்சானோ அவன் வந்து பரதேவதையோட போய் சேர்றான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னதுனால என்ன உனக்கு கிம் லப்யத்தை, என்ன உனக்கு கிம் லப்யத்தை, என்ன பிரயோஜனம் வரும் உனக்கு, பிரயோஜனமே எதுவும் இல்லையே, ஏன்னா ஏற்கனவே அவன் சேர்ந்திருந்தவன் தானே, பிரயோஜனன்றதே ஒண்ணு இல்லாத விஷயத்துல போய் பிரயோஜனம் இருக்கிறதா கல்பிக்கிறது எப்படி சரியாகும், அதனால சரியாகாது. சரி அப்படின்னாக்கா தேஜப்பரஸ்யாம் தேவதாயான் வாக்கியத்தை நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்க ஆத்தஹ, ஆகையினால தேஜப்பரஸ்யாம் இதி, தேஜப்பரஸ்யான்ற வாக்கியத்தினால என்ன சொல்லப்பட்டதுன்னு, சிரகடிதேபி அஸ்து சித்தானுவாதா அஸ்து சிரகடிதேபி, எப்பொழுதும் எம்பெருமானமோ நம்ம ஆத்மசத்தா எப்ப வந்ததோ, எப்ப வந்ததோ அதுக்கு அனாதி, அனாதியான ஆத்மா நித்தியமான இருக்கான், அவனுக்கு எப்பொழுதுமே பெருமாநம்பளோட சேர்ந்து தானே இருக்கான் உள்ளுக்குள்ள அந்தரியாமியா, அதனால புதுசா சேர போறது இல்லை, அதனால சிறகடி தேப்பி சித்தானுவாதா அஸ்து, அனுவாதம் சித்த அனுவாதம், ஏற்கனவே சித்தமான விஷயத்த அனுவாதம் பண்றது, சொன்னதையே திரும்பி சொல்றது,
நமக்கு தெரிஞ்சதையே திருப்பி சொல்றது, அதுவே இங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு புறப்பட்டு சொல்றோம். அதற்கு சமாதானம் மைவம் மா ஏவம், இவ்வாறு சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா மானானுசாரா, மானம்னா பிரமாணம், பிரமாணம் என்ன சொல்லிடுத்து, இந்த ஜீவனுடைய உத்கிராந்திய சொல்லச்ச வரிசையா சொல்லிட்டு வருது. வாங் மனசு சம்பத்தியே ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டு வருது. அப்படி சொல்லி வர்ற சமயத்துல இந்த ஒரு வாக்கியத்துக்கு மாத்திரம் அனுவாதமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ அல்லது பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றதோ அது தப்பு. ஏன்னா இது பிரமாணம், வேத வாக்கியம் சொல்ற பிரமாணம், வேத வாக்கியத்தினால இருக்கக்கூடிய பிராமணியத்தை நாம விட்டுறக்கூடாது. அதனால மானானுசாரா பலமிதி, மானானுசாரா பலம், ஒரு விதி வாக்கியம் சொல்லும்போ இது வந்து எல்லாரும் ஒத்துக்கிறது. தெரியாத விஷயத்த ஒண்ணு சொல்லித்தேன்னாக்கா அதுக்கு பலன் இல்லாம சொல்லாத விதி வாக்கியம், தெரியாத விஷயத்த சொல்ற சமயத்துல பலன் இல்லாம சொல்லவே முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு பலன் அவசியம் சொல்லியே ஆகணும், அது இருக்கும், அந்த பலன் இருக்கும் அங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால ஒரு பிரமாணம் வாக்கியம் இருக்குன்னாக்க அந்த வாக்கியத்துக்கு அனுகுணமாக ஒரு பலன் நிச்சயம் இருக்கும். அதனால யதா பிரமாணம் பலத்தை கல்பிச்சுதான் ஆகணும், அதனால பலமே இல்லைன்னுட்டு அந்த வாக்கியத்தையே தியாகம் பண்ணக்கூடாது, அதனால நிச்சயமா அது கல்பிச்சுதான் ஆகணும். மானானுசார பலம் இது பரமே சங்கிரமாக, பரமே அப்படின்னா பரமாத்மாவரிடத்தில், பரமாத்மாவரிடத்தில் சங்கிரமாக அவனோட சேர்றது, அவனோட சேர்றதுங்கிறது சாந்தி சாந்தியை, சாந்தினா களைப்பு, சாந்தியினாக களைப்பாடுறது, களைப்பை போக்குறதுன்னு அர்த்தம். களைப்பு இருந்து தெரிஞ்சு அதை சாந்தி பண்ணிடணும், அந்த களைப்பு போய் நமக்கு நிம்மதியான அமைதி வரணும். அப்பாடி அப்படின்னு அந்த களைப்போட நம்ம போய் கீழே விழுந்து பிரச்சனைன்னா ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா, அந்த ஆதரவு பெருமாளுடைய ஆதரவு நமக்கு இருக்கிறதுனாலேயே நம்ம ஆனந்தமாக அந்த களைப்பாரிடுவோம். அப்ப களைப்பு போயிடுத்துனாக்கா நமக்கு புத்துணர்ச்சி வந்துடும், உற்சாகம் வந்துடும். பகவானால் நியமிக்கப்பட்ட ஆதிவாயுகள்லாம் நம்ம இழந்துடல பண்ணிட்டு போவா, அதுக்கப்புறம் கதி, அதுக்கப்புறம் பிரம்ம பிராப்தி, அதுக்கப்புறம் பிரம்ம கல்யாண குணாதிங்களுடைய அனுபவம், இப்படி ஆனந்தமா போகும். ஆகவே அந்த மாதிரி ஒரு வசந்த பிரயோஜனம் இருக்கு, அந்த வசந்த பிரயோஜனத்தை சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி தேஜப்பரசியாம் தேவதாயாம் அப்படின்னு வாக்கியம் சொல்லிட்டு, அப்படி சொன்ன வாக்கியத்தை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிரயோஜனமே இல்லைன்னு தியாகம் பண்ணக்கூடாது. இதுதான் பரசம்பத்தி அதிகரணத்தினுடைய சாரம். ஆக பிரம்ம வித்யை மோட்சத்தை கொடுக்கும் அதுவும் சரி, கர்மா சொர்க்காதிகளை கொடுக்கும் அதுவும் சரி, அதுக்கோசரம் இவன் போராடுறதும் சரி, ஆனால் அது நடுவுல கிளம்புறதுக்கு முன்னாடி உடம்புல இருந்து கிளம்பியாச்சு, ஆனால் கதி ஆரம்பிக்கணும், தூமயானமோ அல்லது தேவயானமோ கிளம்பணும். அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி இவனுக்கு ரொம்ப களைப்பு இருக்கும், அந்த களைப்பை போக்கடிக்கிறதுக்கோசரம் பெருமாள் கிட்ட போய் இவன் சேர்றான் அப்படின்னு சொல்றதுனால எல்லாம் சமஞ்சசமா ஆயிடுறது, எல்லாம் சரியா போயிடுது. இந்த அதிகரணம் கல்பிச்சதுலயோ இந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியத்திலேயோ எதுவுமே வைர்த்தியம் இல்லை, எல்லாம் சார்த்தக்கமாகவே இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்லோகம் சேர்க்கலாம், பிராப்தும் போகாபவர்கௌ பிரயதி தனுபிரதி பிராப்த சூக்மஸ்வதேகே சம்பத்யா கிம் பரஸ்யாம் ஸ்ருதஹ்ருதய சுஷௌ லப்யதே தேவதாயாம் ஆதஸ்தேஜஃ பரஸ்யாம் இதி சிரகடிதேபி அஸ்து சித்தானுவாதஹ மைவம் மானானுசாரம் பலமிதி பரமே சங்கிரமஸ்ராந்தி சித்தியை. இதுல இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தையும் இப்ப சேவிச்சு உள்ளோம், தானி பரே ததாஹியாக அப்படின்னு சூத்திரம். தானி பாஷ்யகாரருடைய மெத்தடாலஜி எல்லாம் பாருங்க என்ன அழகா இருக்கு, முதல்ல என்ன சொல்லித்தது, பூதேஷு தஸ்ருதே அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிவிட்டார்,
ஆனா இங்க வாக்கியம் என்ன இருந்தது? பிராணஸ் தேஜசி அப்படின்னு தான் இருக்கு. தேஜசி அப்படின்னு சொல்லுது. தேஜசின்னு ஏகவச்சனம், தேஜசின்னு ஏகவச்சனம். ஆனா சூத்திரக்காரர் என்ன பண்ணார்? பூதேஷு அப்படின்னு சொன்னார். அதனால தேஜசப்தம் சொல்றது அது உபலக்ஷணம். பஞ்சீகரண பிரக்கிரியினால அனைத்து பூதங்களும் இருக்கக்கூடிய பூத சூக்ஷ்மம் சரீர சூக்ம சரீரம்னு அர்த்தம் சொல்லிருக்கு. அதனால இந்த பஞ்சபூதங்களும் இங்க கிரகிக்கப்படுகின்றன. அவைகள் அனைத்தும் தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயாம், அந்த தேஜஸானது பரதேவதையோட சேர்றதுன்னு இங்க இருக்கு. அப்ப சூத்திரக்காரர் என்ன பண்ணார்? தானி பரேததாஹியாகனு சொல்லிட்டார். அங்க பூதேஷுன்னு சொன்னார். இப்ப தானி பூதேஷு அப்படின்னு சொன்னதுனால தானின்னா பூதானின்னு அர்த்தம். அதனால அனைத்து பூதங்களும், அனைத்து பூதங்களும் பரமாத்மாவோட சேர்றது, அதை சொல்றது இந்த தானி பரே தானி அந்த பூதங்கள். அது என்ன பண்றது அப்படின்னாக்க, பரே பரமாத்மாவிட்ட தான் சேருகின்றன. ஏன் ததாஹி ஆக அப்படிதான் சொல்றது இது உபனிஷத் வாக்கியம். தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு சொல்றது அது. அதனால தூங்கத்திலையும் தூக்கத்திலையும் நாம சேர்றோம், மகா பிரளயத்திலையும் பெருமாளோட சேர்றோம், தூக்கத்திலையும் சேர்ந்துடுறோம், இந்த மாதிரி இடத்துலையும் நாம சேர்றோம். எல்லா இடத்துலையுமே எப்படின்னாக்க களைப்பு தான் இங்க நிறது. களைப்பு களைப்பு நமக்கு நம்மளை அதை ஊகிச்சுக்கிறோம், களைப்பை போக்கடிச்சுக்கிறோம். அதுக்கோசரம் அது அது சொல்ற சுவாமி பாஷகாரரு சுக்க துக்க உபோக ஆயாச விசிரமஹா. இவ்வளவுனா சுகத்தை அனுபவிச்சோம், துக்கத்தையும் அனுபவிச்சோம், அதுக்கப்புறம் மரணத்தப்போ அந்த அதையும் அனுபவிச்சோம். இப்படி அனுபவிக்கச்ச எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டங்கள்லாம் போனோமா. இந்த சுகதுக்க அனுபவன்றது தூக்கத்திலையும் பிரளயத்திலையும் அது வரும். சுகதுக்க அனுபவ ஜனிதமான ஒரு தலைப்பு, அதை போக்கடிக்கிறதுன்றது தூக்கத்திலையும் மகா பிரளயத்திலையும். இங்கேயோ மரணத்தினால வர்றது நமக்கு கஷ்டம் இருக்கும் இல்லையோ, அந்த மரணத்தினால வந்த கஷ்டத்தை வேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டோம், அப்ப நாம களைப்பா இருப்போம். அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் கிட்டதான் சேரணும். அதுதான் தானி பரே ததாகி ஆக, தானி பூதானி பரே பரமாத்மாவனிடத்தில், பூத சூஷ்மங்கள் பரமாத்மாவனிடத்தில் சேருகின்றன. ஏன்ன ததாகி ஆக, இப்படி அல்லவோ சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு இருக்கு. அதனால அதுதான் சரி. ஆக பரசம்பத்தி அதிகரணம்ன்றது பரமாத்மா கிட்ட பூத சூஷ்மங்களோடு சேர்ந்த ஜீவனானவன் சேருகிறான், தன் களைப்பை போக்குடிக்கிறதுக்கோதிலும் சேருகிறான் அப்படிங்கிறது சித்தமா போயிடுத்து. இது இந்த அதிகரணம் இப்ப முடிஞ்சது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா.